உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். எழில் கௌதம் வரம், அவனுக்கெல்லாம் நாம ஒன்னும் பத்திரிக்கை வைக்க வேண்டாம். இல்ல கயல், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும்னு நினைக்கிறதுல இவனும் ஒருத்தன், அதனால நிச்சயமா இவனுக்கு பத்திரிக்கை வைப்போம். எழில், ஆ எழில், வாழ்த்துக்கள். வெட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஐ அம் ஹாப்பி ஃபார் யூ, கங்கிராச்சுலேஷன்ஸ். திருட்டு ராஸ்கல், நீ என்ன யோசிக்கிறனு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எழில், உங்க ஃப்ரெண்ட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா முடியல. என்ன பண்றது, யாருக்கு என்ன நடக்கணும்னு எழுதிருக்கோ அதான நடக்கும். எழில், பத்திரிக்கை வச்சுட்டு வா, மத்தது அப்புறம் பேசலாம். எழில், என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? இல்ல, லவ் பண்ண பொண்ண கூடவே வச்சுக்கிட்டு கடைசியில அவ கையாலேயே எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கறத பாக்குறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும். என்ன பண்றது, பக்கத்திலே இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. எழில், உன் காதல்ல நீ அநியாயமா தோத்து போய் மண்ண கவிட்ட. டேய், நீ நினைக்கிற மாதிரி என் லவ் ஒன்னும் தோக்கலடா, தோக்கவும் விடமாட்ட. இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு தான்டா, ஆனா நடக்க போற சீனே வேற. நீங்களும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வில்லனா இந்த மாதிரி சீன் எல்லாம் பண்ணிட்டே இருப்பீங்க? போர் அடிச்சு போச்சுரா? அதான் ஹீரோவான நாங்களும் இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு இறங்கிட்டோம். கோவம் நியாயமானதுதான், அப்புறம் இந்த மாதிரி நடக்காத கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன்னு பாக்குறியா? கல்யாணம் நடக்கும், அது நீ நினைக்கிற மாதிரி ஆர்த்திக்கும் எனக்கும் இல்ல, கயலுக்கும் எனக்கும் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், கோவப்பட்டு கல்யாணத்துக்கு வராமலாம் போயிடாத, நீ மறக்காம வரணும். ஏன்னா கல்யாணத்துக்கு சாப்பாடு என் மச்சான், அதாவது கயலோட அண்ணன் மூர்த்தியை தான் புக் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கும், வந்து நல்லா கொட்டிட்டு. வரட்டாடா, உரம் போக்கு. Hey! 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 நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். ஓகே, ஷோ ஷோ ஷோ. சொல்லுங்க டாக்டர். மேடம், அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஏன், என்னாச்சு? என்ன மேடம், எழிலுக்கும் அந்த தர்மலிங்க சார் பொண்ணு ஆர்த்திக்கும் தானே கல்யாணம் சொன்னீங்க? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்க தான் மேடம் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த கயலும் உங்க பையனும்
ஜோடி போட்டுக்கிட்டு வந்து இங்க பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. ஓ அதுவா? என்ன மேடம், ரொம்ப சாதாரணமா அதுவான்னு கேக்குறீங்க? நீங்க என்ன கட்சி மாறிட்டீங்களா? ஒரு நிமிஷம் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சொல்லுங்க மேடம். அந்த கையில் என் பிள்ளைய மயக்கி அவன் அவளோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சால? ஆமா. அவன் நினைச்சத நான் நடக்க விடாம பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவ வருத்தப்படணும். அதனாலதான் கல்யாண வேலை மொத்தத்தையும் அவளையே பாத்துக்க சொல்லி என் பழிய தீர்த்துக்கிறேன். மேடம், நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இவங்களை நம்பியா நீங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க? எனக்கு என்னமோ நீங்க தான் உங்க பிளான் படி நம்பி ஏமாறுறீங்களோன்னு தோணுது. இல்ல டாக்டர், இதுவரைக்கும் எல்லாமே ஏன் பிளான் படி சரியாதான் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மேடம், நான் ஏன் சொல்றேன்னா, உங்க பையன் எனக்கு பத்திரிக்கை வச்சுட்டு சும்மா பேருக்கு தான் பத்திரிக்கையில ஆர்த்தி பேர் இருக்கு, ஆனா நான் கையில தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெனாவட்ட சொல்லிட்டு போறாரு. எனக்கு என்னமோ இதுல பெரிய பிளான் இருக்கிற மாதிரி தோணுது மேடம். நீங்க ஜாகிரதையா இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. அந்த கையில நம்பாதீங்க மேடம். அவ நினைச்சதை நடத்துறதுக்காக கடைசி நேரத்தில் அவ என்ன வேணாலும் பண்றதுக்கு தயங்க மாட்டான். புரியுது டாக்டர், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஃப்ரீயா விடுங்க, அத நான் பாத்துக்கிறேன். அது மேடம், அது என்னன்னு பாருங்க. ஆசானே, என்னடா சொல்ற? என்ன ஆசானே, அப்பத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், எதை யோசிச்சுட்டு இருக்கீங்க? நமக்கு சாதாரணமாக ஆர்டர் வந்தாலே உங்கள் கால் தரையில் நிற்காது, அப்படி சுற்றி சுற்றி பம்பரம் கணக்கா எல்லா வேலையும் இழுத்துப்பட்டு செய்வீங்க. இன்னைக்கு என்னடானா, கல்யாண ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு அதை பற்றி எதுவுமே யோசிக்காம வேற எதையும் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி எதை பற்றி தான் யோசிக்கிறீங்க ஆசானே? இல்லைடா, எழுக்கும் கையிலுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நினச்சேன். இப்போ என்னடானா, எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. கையலுக்கு ஏழுக்கு நடக்கிற கல்யாணத்துக்கு தான் கேட்ரிங் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஏழுக்கும் ஆர்த்திக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு நான் ஆர்டர் எடுப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. என்ன சனி, இதுக்காக இவ்வளவு சோகமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு இப்ப நெகட்டிவா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க?